சென்னை ஆர்கே நகரில் மிக்ஜாம் புயல் நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அவதூறாக பாஜகவினர் வைத்த பேனரை அகற்றிய திமுக பிரமுகரை மோசமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடசென்னை ஆர்கே நகர் பகுதிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் நேற்று முன்தினம் தமிழக அரசு மிக்ஜாம் புயல் காரணமாக வழங்கி வரும் 6000 ரூபாயை விமர்சிக்கும் வகையிலும் மத்திய அரசு வழங்கிய நிதியை மாநில அரசு கையாடல் செய்துவிட்டதாக பாஜகவினர் சிலர் பேனர் வைத்துள்ளனர். இது தொடர்பாக திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த காளிதாஸ் மற்றும் திமுக நிர்வாகி முருகேசன் என்பவர்கள் காவல்துறையில் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் தலையிட்டு அந்த பேனரை அகற்றியுள்ளனர். இந்நிலையில் நேற்றிரவு 9 மணியளவில் காளிதாசனும் முருகேசனும் தங்களது பகுதியில் நின்று கொண்டிருந்த போது பாஜகவினர் என தங்களை கூறிக்கொண்டு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் பாட்டிலை உடைத்து காளிதாசன் பின்புறத்தில் குத்தி உள்ளனர். மேலும் அருகாமையிலிருந்த முருகேசனையும் சரமாரியாக தாக்கி கையை உடைத்துள்ளனர். ரத்தம் சொட்ட சொட்ட வலியில் துடித்துக் கொண்டிருந்த காளிதாசை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் இரவோடு இரவாக பாஜகவை சேர்ந்த வேலு, கார்த்திக், சதீஷ், சந்தோஷ்குமார், பாலாஜி, மோகன்ராஜ் ஆகிய 6 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். தமிழக அரசை விமர்சித்து பேனர் வைத்த பாஜகவினர் அந்த பேனர் அகற்றப்பட்டதால் ஆத்திரத்தில் திமுக நிர்வாகிகளை கொலை வரியுடன் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.